எவ்ரிவன், நான் காதம்பரி முருகன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பதஞ்சலி யோக சூத்ரா. நம்ம பதஞ்சலி யோக சூத்ரால ஏற்கனவே சாதன பாதால 15th சூத்ரா வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, அடுத்த மூணு சூத்ரா சாதன பாதால 16, 17, 18 ரொம்ப முக்கியமான சூத்ரா. ஸோ இந்த சூத்ரா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம், அதுக்கப்புறம் அதோட மீனிங் பார்ப்போம், அதுக்கப்புறம் மூணு சூத்ராவையும் சேர்த்து நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் பார்க்க போறோம். இந்த ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான், நான் திருப்பியும் சொல்ல போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ 16th சூத்ரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏயம் துக்கம் அநாகதம். ஏயம்னா தவிர்க்க வேண்டியவை, துக்கம்னா துக்கம், எந்த துக்கத்தை ஃபியூச்சர், அதாவது அநாகத்தம்னா இனிமே வரக்கூடிய துக்கத்தை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை இப்படியே லிட்ரலாகவும் எடுத்துக்கலாம். இதுக்கு இன்னொரு சைட் ஆஃப் மீனிங்னா, ஃப்யூச்சரை பார்த்து பயப்படாமல் இருக்கிறது, இனிமே வரக்கூடிய விஷயங்களை பார்த்து நம்ம பயப்படாமல் இருக்கணும். இப்போ 17th சூத்ரா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ எப்படி பயப்படாமல் இருக்கிறது, எப்படி அவாய்ட் பண்ணுறது, அந்த அந்த ஹேயம் சொல்கிறாரு இல்லையா, தவிர்க்கப்பட வேண்டியவை, இதை என்னத்தை எதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, திருஷ்டு திருஷ்யோகோ சம்யோகோ ஏய ஹேதுஹோ. ஸோ இப்போ இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். நம்ம ஏய ஹேது அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஏயானா தவிர்க்கப்பட வேண்டியவை, நம்ம ஏற்கனவே போன சூத்திரால பார்த்தோம். ஏத்துஹு அப்படின்னா அதுதான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. எதாதான் எதுதான் காரணம், திருஷ்ட்ரு அதாவது காண்பவன் அப்படின்னு வச்சுப்போம். இந்த இடத்துல நம்போ, ஓகே நம்போ, அதான் திருஷ்ட்ருனா நம்போ, எதை பார்க்குறோம், பார்க்குறவங்க, ஓகே. அண்டு திருஷ்யோகோ, திருஷ்யோகோனா எதை பார்க்குறோமோ அந்த பொருள். ஸோ காண்பவன், காணப்படும் பொருள், இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறோம், சம்யோகோ ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிறோம். ஸோ இப்போ இதில் வந்து எப்படி பார்க்கணும்னா, ரெண்டுத்தையும் சேர்க்கறது தான் தவிர்க்கப்பட வேண்டிய இதற்கான காரணம் அப்படின்னு சொல்கிறேன். தவிர்க்கப்பட வேண்டிய பார்க்குற விஷயங்கள் எல்லாம் என்னோடது இல்லை, பார்க்குற விஷயம்லாம் அவனோடது. இப்போ எதை பார்த்தா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் நம்ம ரிலேட் பண்ணிக்கிறோம், நம்மளோட ரிலேட் பண்ணிக்கிறோம் இல்லை மற்றவங்களோட ரிலேட் பண்ணிக்கிறோம். ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம ஒரு ஒரு ரிலேட் பண்ணி சேர்த்து வச்சுக்கிறோம். இது என்னோடது, இது அவனோடது, இல்லை இது வந்து இவங்களோடது அப்படின்ற ஒரு ரிலேட் பண்ணுறோம். அதை தான் எதுக்கான காரணம், துன்பத்திற்கான காரணம் அப்படின்னு பதஞ்சலி சொல்கிறாரு. என்ன இனிமேல் வரக்கூடிய துன்பத்தை எப்படி அவாய்ட் பண்ணணும்னா, இதெல்லாத்தையும் ரிலேட் பண்ணுறத முறதில் நிறுத்து அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சூத்ரா. ஸோ இப்போ 18th சூத்ரா என்ன அப்படின்னு பார்ப்போம். ரொம்ப முக்கியமான சூத்ரா, பிரகாஷ கிரியா ஸ்திதி சீலம் பூதிந்திரியாத்மகம் போக அப்பவர்கார்த்தம் திருஷ்யம். ஸோ இதுதான் இந்த சூத்ரா. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். காணப்படுற பொருள், இந்த உலகத்தில் இருக்கிற பார்க்குற எல்லா திருஷ்யம்னா பார்க்குறது, இந்த காணப்படும் பொருள், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பார்க்குற பொருள்களும் அதோட நேச்சர் என்ன, மூணு விஷயம். ஒன்று அது வந்து லைட், பிரகாசமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது கிரியா, ஆக்ஷன் இருக்கும் அதுக்கு, இல்லைன்னா சிலது நடக்கும், பாடும், ஓடும் எல்லாம், ஓகே. அடுத்தது ஸ்திதி, சிலது ஸ்டில்லாக அப்படியே இருக்கும். இது எல்லாமே பஞ்சபூதங்களால் ஆனது. பஞ்சபூதங்களால் ஆன இந்த பொருளில் இந்திரியாஸ், பஞ்ச பூதேந்திரியாஸ் இதனால ஆனது, பூதங்களாலும் இந்திரியங்களாலும் ஆனது. இந்திரியங்கள் யூஸ் பண்ணி தான் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் இந்திரியங்களாக வந்து இதெல்லாம் எதுக்கு இருக்குது, போக அபவர்கார்த்தம், போகனா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு. யார் நம்போனா இந்த இந்த உடம்பில் இருக்கிற ஒரு சோல், ஒரு ஒரு இது ஒரு சோல் வந்து என்ன பண்ணுது, இதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக இருக்குது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான்றதை நம்ம புரிஞ்சுட்டு இதிலிருந்து நம்ம வெளியில் வரணும். அப்படி வெளியில் வந்தால் நம்மளோட ஃப்யூச்சரில் இருக்கிற ஃப்யூச்சரில் வரப்போகிற துன்பங்களை நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த சூத்ராவோட மீனிங். மூணு சூத்ராவோட ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் என்ன தெரியுமா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். நம்ம பாபா படத்தில் வர ஒரு பாட்டு ஞாபகம் இருக்கா, மாயா மாயா சாயா சாயா. அந்த பாட்டில் கடைசியில் அந்த பாட்டில் ஒரு லைன் வரும், பட்டும் படாமலே தொட்டும் தோடாமலே தாமரை இலையில் நீர் போல் நீ ஒட்டி ஒட்டாமல் இரு. இதுதான் அதோட ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் நம்மளால் பார்க்க முடியும், நம்மளால் பேச முடியும், நம்ம அதோட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் அதெல்லாம் இருக்குது. பட்
அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போயிடணும். அப்படி போனோம்னா இந்த ஃப்யூச்சரில், அதாவது இனிமே வரக்கூடிய துன்பங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை நம்ம அப்படியே அவாய்ட் பண்ணிடலாம். அப்படிங்கிறதா இந்த சூத்ராவோட, மூணு சூத்ராவோட மீனிங் அண்ட் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இதை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பி ஹாப்பி, மேக் அதர்ஸ் ஹாப்பி. வாழ்க வளமுடன்.